மக்கள் கருத்தில் இதே தான் நம்ம கேட்டோம். ஐயா இப்போ யாராவது மைக்கு தூக்கிட்டு வராங்க, ஏதோ ஒரு கேள்வியை கேட்காங்க, நீங்களும் ஜடக்குன்னு பதிலை சொல்லி பிடிதிய, இந்த பதிலால் உங்களுக்கு பலன் கிடைச்சதா இல்லைன்னா பிரச்சனை கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டோம்ங்க. மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தானே பார்க்குறீங்க, பார்த்துருங்க. அதை வந்து இவங்களோட முகப்பிரதிபலிப்பாக வந்து விளம்பரமாக வந்து பண்ணுறாங்க, அதனால் யாருக்குமே ஒரு எந்த யூஸுமே கிடையாது. அதனால் இது வந்து சுத்தமாகவே வந்து பிரயோஜனம் இல்லாத விஷயம் நான் சொல்கிறேன். பில்டப் தான். நம்ம நல்ல விஷயத்துக்கு குரல் கொடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணியிருக்கவங்க நம்ம ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, இல்லை ஆள் வச்சு மிரட்டுறாங்க செய்கிறாங்க, 1008 ப்ரெஷர் இருக்குது, இல்லை போலீஸை வச்சு நம்ம இது பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் வந்து ப்ரெஷர் இருக்கும்போது இப்போ தப்பு தானதா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனை யார் வந்து சொல்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க. பேட்டி கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சம்பவம் மனப்பூர்வமா அது வந்து ஒரு நல்ல நிகழ்வுக்கு பயன்படுது அப்படிங்கிறது என்னுடைய சொந்த அனுபவம். சிலவங்க சுய விளம்பரத்துக்காண்டியும் பேட்டி கொடுக்கறாங்க, சுய விளம்பரத்துக்காண்டி பேட்டி கொடுத்து சில சிக்கல்களையும் மாட்டிக்கிறாங்க. பப்ளிசிட்டி கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் பப்ளிசிட்டி கிடையாது. போஸ் ஏதாவது தவறுகள் வந்து நினைச்சினா அது ஊடகங்கள் மூலமாக சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. ஏதாவது நம்ம அனுபவத்தை பகிர்ந்து கொள்றது தான் வந்து பேட்டி. நம்ம ஒன்றும் கூப்பிட்டு வச்சோ இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியோ அந்த மாதிரி பேசினாலும் அது வந்து விளம்பரம். பிரச்சனை இருக்கிறது தீர்வு வரும், பிரச்சனை வர்றதுக்கு பிரச்சனையும் வர்றதுக்கான இது இருக்குது. பப்ளிசிட்டி இல்லைங்க சார், பொதுமக்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. சில விஷயங்கள் சமுதாயத்தில் தெரியாத தெரியப்படுத்துறீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திட்டங்களை வந்து சரியவரையாக செயல்படாத சூழ்நிலைகளில் அரசினுடைய பார்வைக்கு அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக கூட நம்ம பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் இருக்கும் பப்ளிசிட்டிக்காக வேண்டி தான் ஊடகங்கள் பேட்டி கொடுக்காங்க, அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது.